பிரியாணி பொட்டலாம் கொடுத்தா போதும், உன்னை பொறுக்கி எடுத்துருவானுங்க. சம்மா தொண்ட கைடப்பா, நீ நீ வந்து எனக்கு முன்னாடி உட்காந்து பேசினீங்கயா? பாடி பெற்ற உன்ன புரிஞ்சுக்கோ, தவறாம பேசினுக்குறேன். நீ அது நான் பார்த்துக்கோ. குமாரே, உனா ஜெயிலரா இல்லாட்டி பீஸ் ஆயிட்டு பண்ணியே. சொல்லு மயிலாப்பூர் தேவையில்லாத பிரச்சனை வேணாம். வராதீங்க எங்களாண்ட தெம்புக்குது, நாங்கள் வாங்கினுக்குறோம். நீ வாங்க சும்மா அதை விட்டு. டீம் பழைய மாதிரி ஃபார்ம் இல்லை. குணா, கேசவன், அப்துல், கணேஷ் எல்லாம் ஜெயிலில் இருக்கிறானுங்க. ஏய், அப்போ சேர்ந்து பண்ணுகிடா. நீ நடுவு போ, குமார் ராயப்பட்டோ அவன் டுமிங் குப்போம். சும்மா ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி ஆச்சுன்னே இருந்தா அவனை நம்மளை கண்டுக்க மாட்டான்டா. அப்புறம் துட்டு வராது, புரிதா உனக்கு? அவரு சொல்லவா தான் பொண்ணா பிள்ளையா, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? குமாரே, ஆறு மாசத்துல எல்லாம் வெளியே வந்துருவானுங்க. என்ன உங்க கூட வேலை செய்யணும்? என்னமா பண்ணானுங்க, எல்லா மார்க்கெட்டையும் பில்டிங்ல ஏறி மாமூல் கேட்டுருக்கானுண்ணா. நீ நான் என்னன்றான், உனக்கு அவ்வளவு துட்டு அடிப்பிச்சுன்னா என் கூட வந்து சேர்ந்துங்க. சொல்லுங்க, பெரிய பண்ணுகிற பார், மொத்தம் 3000 கடை, ஒரு கடைக்கு 2, மொத்தம் 6, நமக்கு 4, நம்ம புள்ளைங்களுக்கு 1, இன்ஸுக்கு 1. ஜிலேபி மாதிரி அழகாக கையில் 1 ரூபா நிற்கும். நீ டாப் பண்ணிட்டு போயினே இருக்கலாம், புரிதா உனக்கு? ஓகேண்ணா, பண்ணுண்ணா. அவள்தான் நாட்டு சால்வே. ஹலோ, எங்க இருக்கிற சார்? என்ன மயிறு டிராஃபிக்கு, அச்சு ஓட்டணுவா சார்? வர சொல்ல மருந்து வாங்கினுவா சார்? காந்தி பொறுத்துக்கிறான்னு எங்களுக்கு தெரியும் சார். மாத்திரை மந்திராத பட்டுனுவா சார்? சரியான திட்டு கொட்டடா இது. இந்த வில்ஸை சாவிதை அவனையும் நம்பாத. சவுட் நேரு புரிதா? நோ, சிக்கன் குத்தா நான் சொல்லுண்ணா, கைத்து குத்தினா அடுத்து போட்டுண்ணா. அதான் ஆ ஹலோ முரளி, நான் சூப்பர் டைப்பு, ஃபேமிலி மாதிரி பார்த்துக்கோப்பில, கம்பெனி இங்கே சேர்ந்துறேன். ஆ ஆமாம் வில்ஸா, சேர்ந்து பண்ணால் நல்லா தான் இருக்கும். நான் தான் லாக் ஆகிட்டுக்கிறேனே சார். வணக்கம் சார். நான் வில்ஸா, முரளியன் இருக்காரா? வா சார். ஏய், உள்ளே போய் 4 கிளாஸ் மட்டும் வாங்கிட்டு வா போ.
செய். மருந்து வந்துச்சு, மாத்திரை. ஏய், தனி பேடுறா. நேத்து காசிமேட்ல பாஸ்கர் டீம் என்கவுண்டர்ல போட்டிருக்காங்க. எங்களை எங்க நான் போட்டுறாத, எனக்கு ஒரே பயம். நீ வேற ஆறு பொம்மையில குண்டே இல்ல, அவர் அடிச்சு விடுவா. குமார் சாப்பிடு, குமார் சாப்பிடு. நான் பத்து நிமிஷம் எங்களுக்கு சாப்பிட்றேன். சரி சாப்பிடுங்க சார். இல்லை குமார் சாப்பிடு. நீ சாப்பிடு. மீட்டர் போடுற போலீஸ் இந்த பொம்மை வச்சுக்கல மாறி போடுற. இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் ஷோல காந்திஜி பத்தின பல இன்ஃபர்மேஷனை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்.